இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள், மருதநல மக்கள். ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக இந்த பட்டியல் பிரிவிலே சேர்க்கப்பட்ட காரணத்தினாலே பட்ட அவலங்களுக்கு அவலங்களை சொல்லி மாளா. 1928 8 கட்டுப்பாடுகள், 1931 11 கட்டுப்பாடுகள், அதற்கு பிறகு தியாக இமானுவேல் சேகர் அவர்கள் மீது நடந்த தாக்குதல்கள், அதற்கு பிறகு ஊஞ்சநீரை படுகொலைகள், தேனி மாவட்டம் போடி மீனாட்சிபுரத்தில் கலவரங்கள், அதே போல மீனாட்சிபுரத்திலே மதமாற்றம், 1980 தொடர்ச்சியாக 6 மாத காலத்துக்கு மேலாக இராணாதபுரத்தில் சாதிய மோதல்கள் என்று அடுக்கடுக்காக இந்த சமுதாயத்தின் மீது திட்டமிட்டு வன்முறை தாக்குதல்கள் நடைபெற்றன. ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் இந்த சமுதாயம் நமக்காக குரல் கொடுப்பதற்கு யாருமே கிடையாதா, நாம் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் என்ற ஒரு அவல்நிலையாக இருந்த நேரம், 1992-93 அதையொட்டி அதுக்கு பிறகு 94-95 தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் கிராமம், அதை சுற்றி இருக்கக்கூடிய 20 மேற்பட்ட கிராமங்கள் அன்றைய ஆட்சியாளர்களால், அடியாட்களால், 20 மேற்பட்ட கிராமங்கள் அரசனுடைய காவல்துறையும் நிர்வாகமும் சேர்ந்து அழிக்கப்பட்ட காரணம். நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே மதம் மாறி செல்வதற்கு முடிவெடுத்தார்கள். கிராமங்களையே விட்டுவிட்டு வெளியேறுவதற்கு முடிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் தான் நம் கிராமந்தோறும் சென்று மக்களுக்கு நம்பிக்கையூட்டி, உன்னுடைய அடையாளம் தேவேந்திரவேலன் அடையாளம், பெருமைமிக்க அடையாளம், கன்னியாமிலிருந்து திருச்செங்கோடு இருக்கக்கூடிய நிலவரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள், எனவே வரலாற்றை மீட்டெடுப்போம், உன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுத்தாலே உன் மீது இருக்கக்கூடிய பழி நீங்கும், அழுக்கு நீங்கும், எனவே நீ எல்லா குடிகளையும் இவருக்கு சிறப்பு விசாரணை கொடியை மட்டும் ஏற்றிடு என்று ஒரு கட்டுப்பாடை விதித்து, அவனுடைய அடிப்படையில் 1000 கிராமங்களிலே நம்முடைய மக்களை புதிய தமிழகம் என்ற ஒற்றை சொல்லின் கீழ் நம்முடைய தேவேந்திர மக்களை அணிதிரட்டினோம். அதற்கு பிறகுதான் தென் தமிழகத்திலே தேவேந்திர மக்களின் மீதான அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் தீண்டாமை கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வந்தது. அதை பின்தொடர்ந்துதான் வடக்கு மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் கூடியவர்களும் விடுதலையை நோக்கி பயணமானார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல அரசியல் இயக்கங்கள் வந்தாலும் கூட அவர்கள் அரசியல் ரீதியான பலன்களை மட்டும்தான் அனுபவித்தார்கள், சமூக ரீதியான விடுதலைக்காக யாரும் குரல் கொடுக்கவே இல்லை. ஆனால் சமுதாய ரீதியான விடுதலையை முன்னிறுத்தியது புதிய தமிழகம் வெற்றி. அந்த அடிப்படையில் தான் 1997 டிசம்பர் 15 புதிய தமிழகம் கட்சி உதயமாயிற்று. இப்பொழுது 20 காலத்தை நிறைவு செய்து 21 டிசம்பர் 15 புதிய தமிழகம் தனது வரலாற்றை பதிவு செய்ய இருக்கிறது. புதிய தமிழகம் என்ற அடையாளத்தில் தான், அந்த குடையின் கீழ்தான் இந்த தேவேந்திரோட மக்கள் மட்டுமல்ல அனைத்து சிறுபான்மை மக்களும் சுதந்திரத்தினுடைய சுவாச காற்றை சுவாசிக்க முடிகிறது. தங்களுடைய பெருமிகள் அடையாளங்களோடு அவர்கள் பெருமுகத்தோடு இந்த மண்ணிலே நடைமாட முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய அந்த தோற்றுவாயை, அதனுடைய வரலாற்றை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய வகையில் டிசம்பர் 15 அன்று தமிழகமெங்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி கிராமந்தோறும் சென்று அந்த மக்களுக்கு பல்வேறு விதமான மக்கள் நல பணிகளை செய்வீர்களோ, ரத்ததானம் செய்வீர்கள், உணவளிப்பீர்கள், ஏழை எளிய மக்களுக்கு உடை அளிப்பீர்கள், மருத்துவமனைக்கு சென்று பழங்களை வழங்குவீர்கள், இது போன்று ஆக்கப்பூர்வமான பணிகள் அனைத்தையும் இந்த 21 துவக்கத்திலேயும் புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகமும் செய்து புதிய தமிழகத்தினுடைய வரலாற்று ரீதியான அதனுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு மீண்டும் அதுக்கு உற்ற துணையாக நில்லுங்கள் என்று நான் புதிய தமிழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன்.